ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு எஃப்டியூப் தமிழ். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் சாண்ட்மேனோடைய ஃபைனல் எபிசோட்ஸ்ல என்ன ஆச்சு அப்படிங்கறத ஃபுல்லா பார்க்க போறோம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண தவிர டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த இடத்துல எடுத்த உடனே நமக்கு ரோஸை தான் காமிக்கிறாங்க. அவங்க தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச உடனே நேற்று நைட்டு நமக்கு வந்தது கனவு மட்டும் கிடையாது, அது உண்மை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே ரோஸ் தன்னுடைய தம்பியை தேரத்துக்காக வெளியில புறப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தன்னுடைய தம்பி எங்க இருக்கா அப்படிங்கிற தகவல் யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா, அதுவும் எஸ்பெஷலி இப்ப இவங்க வந்திருக்கக்கூடிய டவுன்ல, தனக்கு தகவல் சொல்லும்படி ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அதை எல்லாருக்கிட்டையும் கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி இருக்காங்க. அதுவும் அந்த சிட்டிலேயே இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த ஹவுஸ் ஓனரும் கூட வர முற்படுறாரு. சோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பத்திரிகைகளை எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது இவங்க கூட துணையா வந்த அந்த ரேவனும் வந்துகிட்டு இருக்கு. இதை இவங்களும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் போகும்போது இவங்களை யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரி நமக்கு தெரியுது. அது வேற யாரும் இல்ல, கோதிந்தியன் தான். இவர் இதுக்கு முன்னாடி இங்கிலாந்துல இருக்கக்கூடிய யூனிட்டியை பார்த்து இவங்க எங்க போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கரெக்டா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்திருப்பாரு. சோ நல்லவர் மாதிரியே தான் ஆக்ட் பண்ணுவாரு. இந்த இடத்துலயும் கோதிந்தியன் யாருக்கும் தெரியாம பின்னாடியே ரோஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ரோஸும் இந்த இடத்துல இதை கிளியரா நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் இவங்களை நெருங்கி வரலாம் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணும் பொழுதுதான் ரோஸ் கூடவே அந்த ரேவன் இருக்கிறது அவருக்கு தெரிய வருது. சோ அதனால விலகி போயிடுறாரு. கொரிந்தியன் ரோஸ் தன்னுடைய தம்பியை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் கிளியரா புரிஞ்சது. இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இவளோட தம்பியை தானே கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா ரோஸே தன்னை தேடி வருவா அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பேரலா அந்த சைடு அந்த லாயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரோஸ் அடிக்கடி தங்கிட்ட வந்து பேசும்பொழுது தன்னுடைய தம்பி சேஃபா இல்லையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவளுக்கு இருக்கு அப்படிங்கறது அந்த லாயருக்கு புரிஞ்சிருக்கும். சோ அவங்களே நேரா போயிட்டு இப்ப ஜெட் ஒழுங்கா இருக்கானா இல்லையா அப்படிங்கறத பாக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. கட் பண்ண இந்த பக்கம் நமக்கு ஜெட்டை காமிப்பாங்க. ஜெட் இந்த இடத்துல ரொம்பவே துன்புறுத்தப்படுவார் அப்படின்னு சொல்லலாம், இப்ப அவர் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கிட்ட. அது மட்டும் இல்லாம கேரேஜ்ல போட்டுதான் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவர் அந்த இடத்துல தான் தூங்குவார். இவர் தூங்கும்பொழுது மட்டும் தான் ரொம்பவே சந்தோஷமா இருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தூக்கத்துல இவர் தன்னை தானே ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு நினைச்சுப்பாரு. தூக்கத்துல தான் ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்து இந்த சிட்டியவே காப்பாத்துறதுதான் இவர் கனவு கண்டுகிட்டு இருப்பாரு. இவருக்கு இந்த மாதிரி நல்ல கனவுகள் மட்டும்தான் டெய்லி வந்துகிட்டே இருக்கும். சோ அதுல மட்டும்தான் இவர் சந்தோஷமா இருக்காரு அப்படிங்கறத நமக்கு இந்த இடத்துல காமிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கனவுல இவர் இருக்கக்கூடிய அந்த சூப்பர் ஹீரோ கண்ட்ரோல் ரூமுக்கு இன்சார்ஜ் இவங்களோட அம்மா தான் இருக்காங்க. ஒன்ஸ் இவர் தூக்கத்தை விட்டு எழுந்தாரு அப்படின்னா ஒன்லி இவருக்கு இருக்கிறது கஷ்டம் மட்டும் தான். ஏன்னா அந்த பேரண்ட்ஸ் இவரை ரொம்பவே துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி இப்ப இவருக்கு அப்பாவை ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் தான். பட் இவரோட ஒய்ஃப் வந்து கொஞ்சம் நார்மலா இருப்பாங்க. இந்த பையனை எதுக்காக நம்ம துன்புறுத்தணும், ஒருவேளை இவனை அவங்களோட அக்கா கிட்டே ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அவனும் சந்தோஷமா இருப்பான்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவன் இங்கதான் இருக்கணும், அப்பதான் நமக்கு அந்த $800 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த லாயர் இந்த இடத்துக்கு என்கொயரி பண்ணலாம் அப்படின்னு வருவாங்க. பட் அவங்க வரும்போது இந்த பையனை நாங்க ரொம்பவே சந்தோஷமா தான் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க அந்த பையனை மிரட்டி சொல்ல வச்சிருப்பாங்க. இந்த பையனை யாருக்கும் தெரியாம அந்த லாயர் கிட்ட ஒரு சீட்ல எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவான். பட் அந்த விஷயமும் இவருக்கு தெரிஞ்சதுனால திரும்பவும் இந்த இடத்துல ஜெட்டை போட்டு அடி அடி நடிக்க ஆரம்பிக்கிறது. ஜெட்டுக்கு இந்த இடத்துல என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ரொம்பவே அடி வாங்கிட்டு திரும்பவும் தன்னுடைய கேரேஜுக்கு போயிடுறாரு. கட் பண்ண இந்த இடத்துல அந்த லாயர் எல்லா விஷயத்தையும் கிளியரா திரும்பவும் என்கொயரி பண்ணிட்டு இந்த பையன் சந்தோஷமா தான் இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களோட இடத்துக்கு வந்துருவாங்க. ஆனா அவங்க அங்க வந்து பார்க்கும்போது கொரிந்தியன் அங்க வந்திருப்பாரு. அவங்களை ஈவி இறக்க இல்லாம கொண்டு அவங்களோட கண்ணை பறிச்சு தன்னோட கலெக்டபிள்ல வச்சுப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த கண்ணை தனக்குள்ள பொருத்தி அங்க இருக்கக்கூடிய ஃபைல்ஸை படிச்சு பார்ப்பாரு. ஸோ அது மூலியமா ஜெட் இப்போ எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயமும் இவருக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. ஸோ அன்னைக்கு நைட் ஆன உடனே வழக்கம் போல இந்த இடத்துல ரோஸ் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு கனவு உலகத்துல மார்பியஸும் தானும் சேர்ந்து தன்னுடைய தம்பியை கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டிலே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தூங்க ஆரம்பிச்ச உடனே கனவுகளுக்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அவங்களோட வீட்டுக்குள்ள இருக்காங்களே ஒரு 4-5 பேர் அவங்களுடைய கனவுகளுக்குள்ளே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கனவுக்கும் அடுத்த கனவுக்கும் இடையில இருந்த அந்த சுவர்கள் உடைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப சீம்லெஸ்ஸா எல்லாத்துக்குள்ளேயும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருடைய கனவுலையும் என்ன நடக்குது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த சைடு இருக்கக்கூடிய லிட்ட ஹால் தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட தான் இன்டிமேட்டா இருக்கிற மாதிரி கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தரோட கனவுகளையும் இவங்க ரொம்ப சீம்லெஸ்ஸா போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. மார்பியஸ் அங்க வந்துடுறாரு. சோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துதான் இந்த கனவு உலகத்துக்குள்ள ஜெட் எங்க இருக்காரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ ஜெட் எங்க இருக்காரு அப்படிங்கறத இவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உண்மையா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த மார்பியஸ் சொல்றது மூலியமா இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. சோ அது மூலியமா ஜெட்டோட கனவு உலகத்துக்குள்ள இவங்க போயிடுறாங்க. ஜெட் இப்ப அந்த கேரேஜ்ல தூங்கிக்கிட்டு இருப்பாரு. சோ அதனால அவரோட கனவுலகத்துக்குள்ள போவாங்க. இந்த இடத்துல ஜெட் தன்னை தானே ஒரு சூப்பர் ஹீரோவா நினைச்சு அந்த இடத்துல சூப்பர் ஹீரோ வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாரு அவருடைய கனவுலகத்துல. சோ இந்த இடத்துல ரோஸை ஃபாலோ பண்ணி மார்பியஸ் வந்திருப்பாரு. மார்பியஸ் இங்க வந்த உடனே தான் இந்த பையனுக்கு டெய்லி நல்ல கனவுகள் தான் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதை கொடுக்கறதுக்கு காரணம் நைட் மேர் தான் அப்படிங்கிறது இவருக்கு தெரிய வருது. இந்த நைட் மேர் அப்படிங்கிறது கால்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கொரிந்தியன் மாதிரி இவங்களும் உருவாக்கப்பட்டிருப்பாங்க. இவங்க ஆக்சுவலி கெட்ட கனவுகளை தான் கொடுக்கணும், ஆனா அதை மீறி இந்த இடத்துல இந்த பையனுக்கு நல்ல கனவுகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அது எதனால
ஆளா அப்படிங்கிறது இந்த இடத்துல மார்பியஸ்க்கே தெரிஞ்சிருக்காது. சோ அவர் இந்த இடத்துல இதுக்கு மேல நீ இங்க இருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது, உடனடியே நீ கனவு உலகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கால்ட்டா அங்கிறது கூட்டிட்டு போயிருப்பாரு. ஜெட்டோட அம்மாவோட உருவத்துல இவ்வளவு நேரம் அங்க இருந்தது இந்த கால்ட் தான். அவங்கள பார்த்த உடனே இந்த இடத்துல இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த கனவு உலகத்துல தன்னோட தம்பி இப்ப எங்க இருக்கா அப்படிங்கிற விஷயம் ரோஸுக்கும் தெரிஞ்சிருச்சு. சோ உடனடியா அவங்களும் விழிக்கிறாங்க. மறுநாள் உடனடியா தன்னோட தம்பியோட இருப்பிடத்துக்கு போய் அவனை எப்படியாவது கூட்டிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பிளான் பண்றாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் மார்பியஸ் காமிப்பாங்க. கனவு உலகத்துக்கு கால்ட்ட கூட்டிட்டு வந்த உடனே அவங்களை திட்ட ஆரம்பிப்பாரு. அது மட்டும் இல்லாம நீ எதுக்காக இன்னமும் இந்த இடத்துக்கு திரும்பி வராம இருந்த, அதுதான் நீ பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி இவர் பாட்டுக்கு கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்க. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், ஆனா அந்த பையன் அவனோட பேரண்ட்ஸால ரொம்பவே துன்புறுத்தப்பட்டுகிட்டு இருந்தான். அவன் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரே இடம் அந்த கனவு மட்டும்தான். அதனால என்னால அவனுக்கு கெட்ட கனவுகளை கொடுக்க முடியல, நான் நல்ல கனவுகளை மட்டுமே தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இது என்னுடைய தப்பா இருந்தா அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன், நான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இதுக்கு மேல உங்க விருப்பம், இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு நீங்க சந்தோஷப்படுறீங்க, ஆனா அவங்க எல்லாருமே உங்க மேல இருக்கக்கூடிய மரியாதையினால திரும்பி வந்தவங்க கிடையாது, உங்க மேல இருக்கக்கூடிய பயத்தினால திரும்பி வந்தவங்க, நான் அப்படி கிடையாது. நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துப்பேன், அந்த பையனுக்கு நான் பண்ணதுதான் கரெக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க மனசாட்சியோட பேசுவாங்க. என்னதான் கெட்ட கனவா இருந்தாலும் அவங்களுக்குள்ளயும் ஒரு ஈரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பேச மார்பியஸ் இந்த இடத்துல கொஞ்சம் கோவப்பட்டுருவாரு. நீ அப்படி உருவாக்கப்பட்டவ கிடையாது, என்ன மீறி நீ செயல்படுற அப்படின்னா நீ இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரே ஐடியாவே அவங்களை அழிச்சிருவாரு. இதை இவ்வளவு நேரம் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த லூசியன் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க. மார்பியஸ் உண்மையாவே ஈவ இறக்கம் இல்லாதவனா மாறிட்டான் அப்படின்னு நினைச்சு கோவப்பட்டாங்கிறது கிளம்பி வந்துருவாங்க. லூசியனுக்கு தான் மேல கோபம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் மார்பியஸ்க்கே புரிய ஆரம்பிக்குது. கட் பண்ண இப்ப நமக்கு கொரிந்தியனை காமிக்கிறாங்க. இவர் உடனடியா புறப்பட்டு ஜெட் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம அங்க இருந்து அவருடைய பேரண்ட்ஸ், அதாவது இவ்வளவு நாள் அவரை வளர்த்துக்கிட்டு இருந்த அந்த ரெண்டு பேரையும் கொண்டு போட்டுட்டு ஜெட்டை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாரு. இவர் ஜெட்டி கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ எதுக்கும் பயப்படாத, உன்னுடைய அக்கா தான் உன்னை கூட்டிட்டு வர சொல்லி என்ன அனுப்பிச்சாங்க, நாம ரெண்டு பேரும் உன்னுடைய அக்கா கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்ல ஜெட்டும் எந்த விஷயத்தையும் யோசிக்காம டைரக்டா இந்த சைடு கொரிந்தியன் கூட போக முற்படுவார். இவர் இது எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளா ரொம்ப அழகா நீட்டா பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஜெட்டே இவரை நம்பிடுவாரு. கட் பண்ணா இப்ப நமக்கு திரும்பவும் ரோச காமிக்கிறாங்க. மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே தன்னோட தம்பியை முதல் வேலையை காப்பாற்றணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. சோ தன்னுடைய தம்பியை எப்படியாவது கண்டுபிடிக்கும் அப்படின்னு நினைச்சு அவரோட வீட்டுக்கே இவங்க புறப்பட்டு போறாங்க. ஏன்னா இவங்களோட தம்பி இப்ப எங்க இருக்காரு அப்படிங்கிற விஷயம் கனவு மூலியமா இவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு இல்லையா. சோ டைரக்டாவே அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது அங்க இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் இப்ப கொல்லப்பட்ட நிலைமையில இருக்காங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம போலீஸ்காரெல்லாம் அங்க நிக்குது. இவங்களால அதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்னு தெரியல. இப்ப தன்னுடைய தம்பி எங்க போயிருக்கா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பதற்றம் தான் இவங்களோட பேஸ்ல இருக்கு. இவங்களுக்கு எல்லா விஷயமும் ஓரளவு பிடிப்பட்ட உடனே டைரக்டா தன்னோட வீட்டுக்கு வராங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் லிட்டா ஹால் கிட்டேயே சொல்றாங்க. சோ இப்பதான் லிட்டா ஹால் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட. இது எப்படி நடந்தது அப்படிங்கிறது ரோசிக்கே சுத்தமா புரியல. இப்பதான் லிட்டா ஹால் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேத்து நைட் என்னுடைய கனவுல நான் உன்னை பார்த்தேன், அது மட்டும் இல்லாம என்னுடைய பாய் ஃப்ரெண்டோட நான் அங்க கொஞ்சம் இன்டிமேட்டா இருந்தேன், முதல்ல இது எல்லாமே கனவு அப்படின்னு தான் நான் நினைச்சேன், ஆனா அது இப்ப நிஜ வாழ்க்கையிலும் பிரதிபலிச்சிருக்கு, நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கு காரணம் நேத்து நடந்த அந்த கனவு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரோஸ் கிட்ட சொல்ல ரோஸுக்கே இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. சோ ரோஸும் இதுக்கு மேல இவங்க கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லி தன்னோட சக்திகளை பத்தின எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல கிளியரா சொல்லிடுறாங்க. தான் வந்து ஒரு வார்டெக்ஸ் அப்படிங்கிற ரகசியத்தை இந்த இடத்துல லிட்டா ஹால் கிட்ட சொல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு இந்த மாதிரி பவர் இருக்கு அப்படின்னா என்னுடைய குழந்தையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் உங்ககிட்ட தான் இருக்கு, இதை எப்படியாவது எனக்காக காப்பாத்தி கொடு அப்படிங்கிற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஏன்னா இது திடீர்னு உருவான ஒரு விஷயம், இது மூலியமா தன்னோட குழந்தை எப்போ வேணா பறி போலாம் அப்படிங்கிற ஒரு பயமும் அவங்களுக்குள்ள இருக்கு. சோ அதான் இந்த இடத்துல ரோஸ் கிட்ட வெளிக்காட்டுறாங்க. ரோஸும் சரி ஓகே, உடனடியே என்னுடைய தம்பியை கண்டுபிடிக்கணும், அதுக்கான வேலைகளை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்பதான் அந்த ஃபிட்லர் கிரீன் அப்படிங்கிறவரு டைரக்டா இதுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு நாள் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்துகிட்டு இருப்பாரு. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரோஸை மீட் பண்ணி இருந்திருப்பாரு. ஆனா இந்த இடத்துல ரோஸ் தன்னுடைய தம்பி காணாம போயிட்டான் அப்படிங்கிற போஸ்டரை எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுல ஒண்ணு இவர்கிட்ட கிடைச்சிருக்கும். சோ உன்னுடைய தம்பியை கண்டுபிடிக்கிறதுக்கு நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி டைரக்டா இந்த இடத்துல ரோஸை கூட்டிட்டு வெளியில போக ஆரம்பிச்சிருப்பாரு. கரெக்டா இப்ப ரோஸ்க்கு கொரிந்தியனே கால் பண்ணி, உன்னுடைய தம்பி என்கிட்ட தான் இருக்கான், அவனை நீ காப்பாத்தணும் அப்படின்னா என்கிட்ட வந்து அவனை பிக் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவரே போன் பண்ணி சொல்லிடுறாரு. சோ இப்ப தன்னுடைய தம்பி எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயம் ரோஸுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அதனால இங்க இருக்கக்கூடிய ஃபிட்லர் கிரீனை கூப்பிட்டுக்கிட்டு டைரக்டா அந்த இடத்துக்கு போறாங்க. கட் பண்ண இந்த இடத்துல நமக்கு கொரிந்தியனை காமிக்கிறாங்க. கொரிந்தியன் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கலெக்டர்ஸோட மீட்டிங் அட்டன் பண்றா அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுத்திருந்தார் இல்லையா. சோ அந்த இடத்துக்கு இப்போ ரோஸோடைய தம்பியான ஜெட்டை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாரு. போற போக்கில இந்த வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிதான் ஜெட்டை கூட்டிட்டு வந்திருப்பாரு. சோ இவங்க ரெண்டு பேருமே அந்த மீட்டிங் அட்டன் பண்றதுக்காக போறாங்க. முதல்ல அது நார்மலான மீட்டிங் அப்படின்னு ஜெட் நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு இந்த இடத்துல இருக்கிறது எல்லாருமே சீரியல் கில்லர்ஸ் அப்படின்னு தெரியாது இல்லையா. சோ அதனால நார்மலான மீட்டிங் அப்படின்னு நினைக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஆக்சுவலா கொலகாரங்க. சோ இதே மீட்டிங்க்கு தான் இப்போ ரோஸும் அவருக்கு
கூட இருக்கக்கூடிய ஃபிட்லர் கிரீனும் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ கொரிந்தியன் அந்த இடத்துக்கு வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஆரவாரம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் சீஃப் கெஸ்ட்டை உள்ள கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. இவர் தான் இருக்கக்கூடிய கலெக்டர்ஸ் எல்லாத்துக்குமே தலைவா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடி அறிவிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இவர் தான் நமக்கான முன்னோடி அப்படிங்கிற மாதிரியும் இவரை பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பேரலா இந்த பக்கம் ஃபிட்லர் கிரீனும் ரோஸை கூட்டிட்டு உள்ள வந்துடுறாரு. ரோஸும் இந்த இடத்துல நார்மலா தான் இருக்காங்க ஆரம்பத்தில். ஆனா ஃபிட்லர் கிரீன் இந்த மீட்டிங் நடக்கக்கூடிய இடத்த ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொரிந்தியன் இவங்க எல்லாருமே மைண்ட் வாஷ் பண்ணி மக்களை கொல்ல வைக்கிறான் அப்படிங்கிறது இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்பதான் ஃபிட்லர் கிரீன் யார் அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஃபிட்லர் கிரீன் அப்படிங்கிறது சாதாரண ஆள் கிடையாது. இதுக்கு முன்னாடி கனவுலகத்துல இருந்து தப்பிச்சு வந்த மூணு பேர்ல இவரும் ஒருத்தர். இவரும் உடனடியே இந்த விஷயத்தை எப்படியாவது மார்டியஸ் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து டக்குன்னு மறைஞ்சு கனவுலகத்துக்குள்ள வந்துடுறாரு. இந்த இடத்துல இப்ப ரோஸ் தனிமையில விடப்படுறாங்க. ரோஸ் இந்த இடத்துல தன்னோட தம்பியை ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பாத்துருப்பாங்க. ஏன்னா கொரிந்தியனும் ஜெட் இங்க தானே கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஸோ ஜெட் அந்த இடத்துல ஒருத்தர் கூட விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ரோஸ் பாத்துருப்பாங்க. ரோஸுக்கு தன்னுடைய தம்பியை பார்த்ததுல இப்ப ரொம்பவே சந்தோஷம். கடைசியா தன்னுடைய தம்பி தாங்கிட்டே சேர்ந்துட்டான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. கரெக்டா இப்பதான் கொரிந்தியனி இவங்க ரெண்டு பேர்த்த பாக்குறாரு. ஏன்னா இந்த இடத்துக்கு எப்படியாவது ரோஸ் தன்னுடைய தம்பியை தேடி வருவா அப்படிங்கிற விஷயம் இவருக்கு கிளியரா தெரியும். இவரோட பிளானை இந்த இடத்துல அரங்கேற்றதுக்காக தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. இவர் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, மார்டியஸ் உன்னுடைய தம்பியை பிடிச்சு கொடுக்கறதுக்காக உங்ககிட்ட வாக்கு கொடுத்துருந்தான். ஆனா அவன் அப்படி பண்ண போறது இல்லை. ஏன்னா உன் மூலியமா அவனுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு கிளியரா தெரியும். ஸோ அதனால அவன் உன்னை அழிக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறதுக்காக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவரு இந்த இடத்துல ரோஸ் கிட்ட நம்புற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்களும் இன்ஃபேக்ட் நம்பிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல தூங்க வைக்கிறாரு. அதாவது இவங்க தூங்கினாதான் கனவு ஏற்படும் அப்படிங்கிறது அவருக்கு கிளியரா தெரியும். ஸோ அதனாலேயே இவங்களை பிளான் பண்ணி தூங்க வச்சிடறாரு. இப்பதான் கொரிந்தியன் அங்கிருந்து டைரக்டா வெளியில வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கலெக்டர்ஸ் கிட்ட இவரே மேல ஏறி பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம எல்லாருமே கலெக்டர், நம்ம எல்லாருமே ஒரு ஒரு வித்தியாசமான விஷயங்களை கலெக்ட் பண்ணுவோம், அதுதான் நம்மளோட யூனிக்னஸ் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய எல்லா கொலகாரங்களையும் தன்னுடைய மாய பேச்சு மூலியமா தூங்க வச்சிடறாரு. எல்லாருமே ஒரு ஒரு விதமா கனவு காண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எப்படி எப்படி எல்லாம் ஒரு ஒரு பொருளை கலெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கனவு காண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ரோஸும் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. கட் பண்ண இப்பதான் நமக்கு கனவு உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. மார்பியஸ் இந்த இடத்துல எப்படியாவது கொரிந்தியனை தடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஃபிட்லர் கிரீன் அந்த இடத்துல வந்து லூசியனை பார்த்திருப்பாரு. லூசியனும் ஃபிட்லர் கிரீனை டக்குன்னு கூட்டிட்டு போயிட்டு மார்பியஸ் முன்னாடி ஒப்படைக்க ஃபிட்லர் கிரீன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கொரிந்தியன் நிஜ உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே ஒரு குலகாரனா மாத்திக்கிட்டு இருக்கான். எல்லாருடைய கனவுகளையும் ஒன்னா இணைக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் பர்டிகுலரா ரோஸை வச்சு. இது ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதத்தை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாம மொத்த கனவு உலகத்தையும் அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெளி உலகத்துல நடக்கக்கூடிய முழு விஷயத்தையும் இங்க சொல்ல மார்பியஸ்க்கு இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஆனா இவர் இந்த இடத்துல என்ன கேட்கிறாரு அப்படின்னா, உங்க மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன், நீங்க தான் இந்த கனவு உலகத்துடைய இதய துடிப்பு, ஆனா நீங்க எதுக்காக இந்த இடத்தை விட்டு பிரிஞ்சு போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, சிம்பிளா இந்த இடத்துல ஃபிட்லர் கிரீன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க தான் இந்த இடத்துடைய இதய துடிப்பு, நீங்களே காணாம போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. சோ அதனாலதான் நான் இங்க இருந்து போயிட்டேன். ஆனா நான் எனக்குமே மனிதர்களா வாழ்றது இவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு கூட பார்த்தது இல்ல. அது எப்படி இருக்கும் அப்படிங்கறது எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. சோ அதுக்காக தான் நான் இங்க வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவரு தன்னுடைய தன்னிலை விளக்கத்தை இந்த இடத்துல சொல்ல மார்பிசை இந்த ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாரு. உடனடியா கொரிந்தியனை தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவரும் டைரக்டா இங்க இருந்து புறப்பட்டு அந்த மீட்டிங் நடக்கக்கூடிய உலகத்துக்கு வந்துடுறாரு. சோ மார்பியஸ் இங்க வந்து பார்த்தாதான் அங்க இருக்கக்கூடிய எல்லா கலெக்டர்ஸும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. கொரிந்தியன் மார்பியஸ பார்த்த உடனே சிம்பிளா என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு மேல நீ இவங்களை எதுவுமே பண்ண முடியாது, எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருடைய கனவுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய சுவர்களும் உடைய ஆரம்பிச்சிடுச்சு, இது எல்லாத்தையும் பண்ண போறது ரோஸ் தான், ஏன்னா அவளுடைய கனவு தான் இந்த இடத்துல மையமா வரப்போகுது, எல்லா கனவுகளையும் ஒன்றிணைக்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பாதையை உண்டாக்கி கனவு உலகத்தையும் முழுசா கிராஷ் ஆகிட்டோம், சோ அது மூலயமா நீ அழிஞ்சிருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளான போட்டிருக்கிறத இந்த இடத்துல மார்பியஸ் கிட்ட சொல்ல. ஆனா மார்பியஸ் இந்த இடத்துல டக்குன்னு என்ன பண்றாரு அப்படின்னா, கனவு உலகத்துல தான் இப்ப ரோஸ் இருக்கா அப்படின்னா நான் அவளை சுலபமா கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு இந்த இடத்துல ரோஸை கண்டுபிடிச்சிடறாரு. அதுவும் கனவு உலகத்துல. ரோஸுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா அவங்க எல்லா கனவுகளோடையும் மத்தியில இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த கரெக்டர்ஸ் எல்லாம் ஒரு ஒருத்தர் எப்படி கொலை பண்றாங்க அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் தன்னுடைய தம்பி கனவுல என்ன நடக்குது அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி கன்ஃபியூஸா உட்காந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த இடத்துல கொரிந்தியனும் வராரு, இந்த இடத்துல மார்பியஸும் வராரு. இவங்க ரெண்டு பேர்த்த பார்த்த உடனே அவங்க இன்னமும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இப்பதான் மார்பியஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் சொல்றது எதையுமே நீ நம்பாத, அவன் ஃபுல்லா போய் சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி கனவு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பாதைகளையும் உடைச்சி எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டிட்டு அப்படின்னா அது மூலியமா மொத்த கனவு உலகமும் அழிஞ்சிரும், அது மட்டும் இல்லாம நிஜ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனுஷங்களும் அழிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு எல்லா உண்மையும் புரிய ஆரம்பிக்குது. கொரிந்தியன் தப்பு பண்றான் அப்படிங்கறதும் புரிய ஆரம்பிக்குது. ஆனா கொரிந்தியன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து ஒரு வார்டெக்ஸ், உன்னை அழிக்கிறதுக்காக தான் மார்பியஸ் இந்த மாதிரி மாய வித்தைகளை பேசிக்கிட்டு இருக்கா, நீ நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒரு கட்டத்துல
இடத்துல இந்த இடத்துல ரோஸே டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்க சிம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் தான் அந்த வார்டெக்ஸ் அப்படின்னா, எனக்கு உண்மையாவே சக்திகள் இருக்கு அப்படின்னா நானே இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன், இப்போதைக்கு யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அது வரைக்கும் இந்த கனவு உலகத்துடைய சுவர்கள் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் எல்லா கனவுகளையும் தனித்தனியா பிரிச்சுட்டு இவங்க அங்க இருந்து வெளியில வந்துடுறாங்க. சோ மார்பியஸோட பிளான் இந்த இடத்துல கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இந்த இடத்துல கொரிந்தியனை நாம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி டைரக்டா கொரிந்தியன் கூட சண்டை போடுறாரு. சண்டை போட்ட ஒரு சில வினாடிகளே சிம்பிளா ஜெயிச்சிடறாரு, ஏன்னா இவர் தான் கடவுள் இல்லையா. சோ சிம்பிளாவே ஜெயிச்சு கொரிந்தியன் அந்த இடத்துல பஸ்வம் ஆக்கி அவருடைய சிம்பிளா அந்த மண்டையோட்ட மட்டும் கையில எடுத்துட்டு வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் இங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த கலெக்டர்ஸ், அதாவது அந்த கொலகாரங்க எல்லாத்தையும் எழுப்பினது மட்டும் இல்லாம இதுக்கு மேல நீங்க யாரும் கொலகாரங்களா இருக்க மாட்டீங்க, ஆனா இவ்வளவு நாள் நீங்க செஞ்ச தப்புக்கு தண்டனையை அனுபவிப்பீங்க, அது மட்டும் இல்லாம உங்க மனசு ஃபுல்லா ஒரு குற்ற உணர்ச்சி மட்டும் தான் இதுக்கு மேல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சாபம் மாதிரி தான் இந்த இடத்துல கொடுத்து விடுறாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த கலெக்டர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் அந்த இடத்த விட்டு வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில பேர் தங்களை தங்களே சுட்டுக்கிட்டு அந்த இடத்துல இறக்கவும் ஆரம்பிச்சிடறாங்க. ரோசன் தன்னுடைய தம்பி அங்கிருந்து கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு தெரிய வருது லெட்டர் ஹால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு, ஏன்னா அதுக்குள்ளவே அவங்களுக்கு டெலிவரி டைம் வந்திருக்கும். ஸோ அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்குறாங்க, இந்த இடத்துல லெட்டர் ஹாலுக்கு குழந்தையும் பிறக்குது. ஆனா லெட்டர் ஹாலுக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி கனவுலயே மார்பியஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, இந்த குழந்தை கனவு உலகத்துக்கு சொந்தமான குழந்தை, இதை எப்படியாவது எடுத்துட்டு போறதுக்கு நான் வருவேன் அப்படிங்கறத அங்கேயே சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு பயம் லெட்டர் ஹாலுக்கு இந்த இடத்துல இருக்கும். எப்படியாவது என்னுடைய குழந்தையை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ரோஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த ஒத்துக்க, வெளியில இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள் தான், அதாவது அந்த வீட்டுல இருந்த மற்ற ஆட்கள் தான் கஷ்டப்பட்டு இவங்களை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பேசிப்பாங்க அப்படின்னா, இத்தனை நாள் இவ பிரெக்னண்டா இருந்திருக்கா அது எதுவுமே நமக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு உண்மையா நடந்த விஷயம் என்ன அப்படின்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வாட்டி கனவு காணும்போது தங்களுடைய கனவுல ரோஸ் வந்துட்டு போனா அப்படிங்கறது மட்டும்தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அது ஜஸ்ட் கனவு காணும்போது வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா என்ன நடந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஸோ இந்த இடத்துல ரோஸும் லிட்டர் ஹால் கிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டு தனியா அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு வராங்க. பட் அப்பதான் அவங்களுக்கே தெரியாம அவங்களோட பவர் அவங்களை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்குது. இந்த வார்டெக்ஸோட வேலையே இந்த கனவு உலகத்துல ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்குறது தான். ஸோ இந்த கனவு உலகத்தை அழிக்கிறதுக்கான வேலையை அதுவே பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ரோஸோடைய கண்ட்ரோல்ல சுத்தமா இல்லை. அவங்க திரும்பவும் கனவு உலகத்துக்குள்ள வராங்க. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய புல்வெளியை காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க தங்கியிருந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த எல்லாருமே இங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மேரேஜ் செட்டப்பே நடக்குது. பட் இது எதுவுமே கரெக்டா ஒரு ஆர்டர்ல நடக்கல, அது இஷ்டத்துக்கு நடக்குது அப்படின்னு சொல்லலாம். கனவு உலகத்துல எப்பயுமே சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி தான் இந்த இடம் ஃபுல்லாவே இருக்கு. அப்படியே அந்த முழு இடமும் அழியிற மாதிரியே உங்களுக்கு தெரியுது. கரெக்டா அப்பதான் மார்பியஸ் இந்த இடத்துக்கு வராரு. அது மட்டும் இல்லாம என்னுடைய இறுதியான ஒரு வேலை இருக்கு, அது உன் அழிக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த கனவு உலகத்துல எக்ஸ்ட்ரா இருந்தாங்க இல்லையா, அதாவது ரோஸோடைய அபார்ட்மெண்ட்ல இருந்த சில பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் இங்க இருந்து விலக்கி விட்டுட்டு ரோஸ் கிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. நான் உன்னை அழிச்சா மட்டும்தான் கனவு உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணா நமக்கு அந்த யூனிட்டி அப்படிங்கிற அந்த பாட்டியை காமிக்கிறாங்க. அவங்க இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்து புறப்பட்டு கனவு உலகத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அவங்க கனவு உலகத்துக்குள்ள வந்து அந்த லைப்ரரியில அதாவது லூசியன் கிட்ட தன்னை பத்தின புக்கை வாங்கி படிக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு சில உண்மைகள் தெரிய வரும். அவங்க அந்த புத்தகத்தை படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கும், அதை இந்த இடத்துல லூசியன் கிட்ட சொல்ல உடனடியா நாம எப்படியாவது மார்பியஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து மார்பியஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க. அப்படியே இந்த இடத்துல மார்பியஸ் ரோஸ் அழிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஃபிட்லர் கிரீனும் இங்க வந்துடுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இவங்களை அழிக்காதீங்க, நாம எல்லாருமே மக்களுக்காக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் மக்கள் எல்லாருமே நமக்கு அடிமை அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா மக்களுக்காக தான் நாம இருக்கோம். மக்களே இல்லை அப்படின்னா நாம இருக்கிறதுல என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி தத்துவமா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது, இவன் நல்லவ, இவளை இப்படியே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ரோஸுக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க யாரு எப்படி இங்க வந்தீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்க அவர் சிம்பிளா என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு நபர் கிடையாது, நான் ஒரு பறந்து விரிந்த இடம், என்னைக்காவது ஒரு நாள் நீ கனவு உலகத்துல வந்த அப்படின்னா என்னை மீட் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த இடத்துல ஒரு பசுமையான புல்வெளியா மாறிடுறாரு. கரெக்டா இப்பதான் லூசியனும் யூனிட்டியும் இந்த இடத்துக்குள்ள வராங்க. யூனிட்டியும் கனவு உலகத்துக்குள்ள வந்திருக்க விஷயம் இப்பதான் ரோஸுக்கு தெரியுது. இப்பதான் யூனிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு வார்டெக்ஸா பிறந்திருக்க வேண்டியது நான் தான், ஆனா நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு குழந்தை பிறந்ததுனால என்னுடைய சக்திகள் என்னுடைய பேத்திக்கு வந்திருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல நீங்க அவளை கொல்ல தேவையில்ல, அவளுக்கு பதிலாக என்ன கொண்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே தான் உயிரை கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல முன் வராங்க. ஸோ இந்த இடத்துல ரோஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த வார்டெக்ஸ் பவரை தனக்குள்ள ஐக்கியமாக்கிக்கிறதுக்காக அவங்க ரோஸ் கிட்ட இருந்து அந்த பவரை கேட்க ரோஸும் தன்னுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்டின் மாதிரியான பவரை எடுத்து இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. கனவு தான் இல்லையா, ஸோ அதனால சிம்பிளாவே நடக்குது. ஸோ அந்த ஹார்ட்டினை எடுத்து இந்த பக்கம் யூனிட்டிக்கு கொடு, ஸோ அந்த ஹார்ட்டின் எடுத்து இந்த இடத்துல யூனிட்டிக்கிட்ட கொடுக்க இப்போ அவங்க ஒரு வார்டெக்ஸாக மாறுறாங்க. தன்னுடைய உயிரை எடுத்துக்கிட்டு தன்னுடைய பேத்தியை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி மார்பியஸ் கிட்ட கேட்க, உங்களுடைய தியாகம் எப்பவுமே அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட்டியோட உயிரை தூக்கத்திலேயே அவர் எடுத்துறாரு. ஸோ யூனிட்டியும் இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. ஸோ தன்னை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய
பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு ரோஸ் தான் இந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா இதுக்கு பிராயச்சித்தமா மார்பியஸ் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டு அந்த குழந்தையை நான் அழிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு கொடுக்க, இதுல ரோஸுக்கு கொஞ்சம் சந்தோஷம். அப்படியே கட் பண்ணா இந்த இடத்துல எல்லா பிரச்சனைகளும் நார்மலா முடியுது. இப்பதான் மார்பியஸ்க்கு இப்ப நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் யார் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போது இதுக்கு காரணம் யார் அப்படிங்கறது அவருக்கு தெரிய வந்திருக்கும். டைரக்டா தன்னுடைய தம்பியான டிசைரை பார்க்கலாம் அப்படின்னு வந்திருப்பாரு. இந்த இடத்துல டிசைர் என்னோட இருப்பிடத்துக்கு நீ எப்ப வேணா வரலாம், உனக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு மாதிரியே தான் நடிப்பாரு. இந்த ஜென்மத்துல வார்டெக்ஸா பிறக்க வேண்டிய யூனிட்டியை மாத்தி ரோஸை வார்டெக்ஸா பிறக்க வச்சதும் நீ தான். சோ ஒரு வேலை நான் அவளை கொண்டுட்டா அப்படின்னா அதை காரணம் காட்டி என்ன நீ சபையில இருந்து விளக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு மிகப்பெரிய பாவத்துக்கு நான் உள்ளாயிருப்பேன் அப்படிங்கறது உனக்கு தெரியும். இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி நீ ஆரம்பத்துல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது எதுக்குமே ஆதாரம் இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தான் டிசைர் கேட்பாரு. அவர் பாக்குறதுக்கு கொடூரமா இருந்தாலும் தான் எந்தவித தப்புமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனா மார்பியஸ் சிம்பிளா, உன்னோட தடயங்களை நீ எல்லா இடத்துல தான் அழிச்சிருக்க, ஜானை என்கிட்ட அனுப்பிச்சத நீ தான், இப்ப இந்த வார்டெக்ஸை மாத்தி பறக்க வச்சத நீ தான், இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதுக்கு மேல என்னுடைய வழியில நீ குறுக்கிட்ட, அப்படி குறுக்கிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் நான் நல்லவனா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் டைரக்டாவே இந்த இடத்துல டிசைரை வார்ன் பண்ணிட்டு அங்க இருந்து புறப்பட்டுறாரு. இன்ஃபேக்ட் டிசைர் இவருடைய அண்ணன் தான், இருந்தாலும் அதெல்லாம் இந்த இடத்துல பார்த்துருக்க மாட்டாரு. டிசைருக்கு என்ன அப்படின்னா, தன்னை விட மார்பியஸ் மேலானவன் அப்படின்னு அவனுக்குள்ளவே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தகுந்த பாடத்தை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் தன்னுடைய தங்கச்சியான அதாவது ட்வின் சிஸ்டரான டிஸ்பயர் கூட சேர்ந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. பட் இது எல்லாமே இப்ப மார்பியஸுக்கு தெரிஞ்சிடுச்சு. கரெக்டா இந்த இடத்துல வார்ன் பண்ணிட்டு தான் அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த இடத்துல நமக்கு லூசிபரை காமிப்பாங்க, அதாவது நரகத்தின் ராணியை காமிப்பாங்க. அவங்களும் இதுக்கு மேல மார்பியஸ நம்ம சும்மா விடக்கூடாது, நம்ம இடத்துக்குள்ளவே வந்து நம்மளை டிஃபீட் பண்ணிட்டு போயிட்டான், டைரக்டா இதுக்கு மேல நம்ம கனவுலகத்து மேல போர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்லெஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவங்களோட ஆட்கள் கிட்ட கிளியரா பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ இப்ப இவங்களும் மார்பியஸை தேடி படையெடுத்து வரப்போறாங்க அப்படிங்கறத நம்மளால இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. கரெக்டா இதோட இந்த சீரீஸே நமக்கு முடிக்கிறாங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கதையை சொல்லி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், பட் ஃபுல்லா முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தரா கண்டினியூ பண்ணுங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அண்டில் தென் பை பை, தேங்க்யூ கைஸ்.